ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி வித் மூசா. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பிஸ்னஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆட்டுப்பால் கோட் மில்க் பிஸ்னஸ் தாங்க. நிச்சயமாக விரல் விட்டு பண்ணக்கூடிய ஒரு சில கம்பெனிகள் பண்ணுறாங்க, சில வியாபாரிகள் எங்கேயோ பண்ணுறாங்க. மற்றபடி இது வந்து ஒரு போட்டி இல்லாத தொழில்னே சொல்லுவாங்க. ஸோ போட்டி உள்ள தொழிலில் போட்டி போட்டு நம்ம அதை ஜெயிக்கிறக்காட்டையும், சரி போட்டி இல்லாத தொழிலில் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தான் இதை நம்ம யோசிச்சு அனலைஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். நிச்சயமாக இந்த தொழிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் தான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம உள்ளுக்குள்ளே ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நாம் சொல்கிற யூஸ்ஃபுல் விஷயம் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும், ஏற்கனவே நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டுப்பாலோடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பண்ணப்படுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அழகு சாதன பொருட்களாகிய பியூட்டி பார்லர், அந்த மாதிரி ஸ்கின்னை வந்து ஸ்கின் டோனிங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வந்து சோப்பு தயார் பண்ணுறாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு இது மருத்துவ குணமுள்ள ஒரு பாலாக இருக்குதுங்க. அதுதான் இதோடைய பெனிஃபிட்ஸ். இன்னும் நிறையா சொல்லிட்டே போகலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து தயார் பண்ணி விற்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நம்ம வந்து பிராண்டிங் பண்ணி தான் விற்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டுப்பால் வந்து கெட்டு போகாமல் நம்ம பேக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே அனைத்து வீடியோவும் நம்ம சொல்லியிருக்கோம். ஐஐசிபிடி தாஞ்சூரில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஃபுட் அண்ட் பேவரேஜஸோடைய அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே அவங்க ஃபுல் கைடன்ஸ் தராங்க. அங்கே ஒரு தடவை விசிட் பண்ணோம்னா நம்ம இது எப்படி ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி எப்படி வியாபாரம் பண்ணுறத டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க. சரி, இது போக இதுக்கு என்ன லைசன்சஸ்லாம் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்பயும் போல் ஜிஎஸ்டி எடுத்துக்கணும். ரெண்டாவது வந்து மேனுஃபேக்சரிங் அந்த எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் எடுத்துக்கணும். கரண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கணும். எம்எஸ்எம்இ இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ், தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வச்சால் தான் நம்ம ஒரு பிராண்ட் பண்ணி விற்க முடியும். ஏன் நம்ம பிராண்ட் பண்ணி விற்க முடியும்னு சொன்னால், அப்போ தான் நம்மளுடைய சேல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் பண்ண முடியும், ஆஃப்லைன்லேயும் பண்ண முடியும். அதுபோக இதை வேற எப்படி நம்ம விற்கலாம் பார்த்தீங்கன்னா, டைரக்ட் சேலுங்க. நிச்சயமாக வந்து நம்ம வீட்டில் வந்து ஆட்டுப்பால் கிடைக்கும் அப்படின்னா நிச்சயமாக நிறைய பேர் வந்து வாங்கிடுவாங்க. நிறைய மருத்துவ குணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஸோ இது வேற எங்கெல்லாம் நம்ம சேல் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையாக இருக்கட்டும், அல்லது வந்து மெடிக்கல் ஷாப்பாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் ஆவின் பால் இந்த மாதிரி பால் வியாபாரம் பண்ணக்கூடிய அனைத்து விதமான அந்த கடைகளையும் நீங்கள் விற்கலாங்க. அதுபோக நீங்கள் வந்து சோப்பு கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா, சோப்பு கம்பெனி வந்து கோட் மில்க் சோப் கம்பெனி நிறைய பேர் தயார் பண்ணுறாங்க, அவங்களுக்கு விற்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லர் விற்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் விற்கக்கூடிய அவங்களுக்கும் நீங்கள் கேட்டு அப்ரோச் பண்ணி இதை விதமாக நம்ம நல்லா சேல்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம வந்து செக் பண்ணும்போது வந்து மார்க்கெட்டில் என்ன அவைலபிள் பேக்கெட்ஸ், என்ன அவைலபிள் பேக்கெட்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 200 ml பாட்டிலாக கிடைக்குது, பேக்கெட்டாகவும் கிடைக்குது. 500 ml, 1000 ml இந்த மாதிரிலாம் கிடைக்குது. நீங்கள் ஒன்ஸ் உள்ள பிஸ்னஸில் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறவங்க. சரி, ரைட்டு. ஒரு நான் ஒரு சின்ன விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஆக்சுவலாக நிறைய தொழில் வந்து போட்டி இல்லாத தொழிலாக இருக்குது, நம்ம போட்டியான தொழிலாக இருக்குது. ஸோ நம்ம சில விஷயங்கள் வந்து போட்டி இல்லாத தொழிலை கொடுத்தாலும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரெண்டாவது மார்க்கெட்டிங் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னால தான் இந்த பிஸ்னஸ் நம்ம எடுத்து இப்போ நம்ம இதை நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். இது போக உங்களுக்கு ஏதாச்சும் இந்த விஷயங்கள் ஏதாச்சும் இருக்குது, இல்லை நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்இன்ஃபர்மேஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அது நிச்சயமாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மாடல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வேணும் என்றதை நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்ம சொல்கிற இந்த மாடல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா, நிச்சயமாக இடத்துக்கு இடம் வந்து மாறுபடுங்க. நான் ஒரு மாடரேட்டாக போட்டிருக்கேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நிச்சயமாக இது கிராமத்தில் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தொழில், கிராம சூழ்நிலைகள் இதுக்கு வந்து ஒத்துப்போகும். சிட்டிக்குள்ளே பண்ண முடியுமா எனக்கு தெரியாது. சிட்டிக்குள்ளே அப்படின்னும் இப்போ நீங்கள் சென்னையெலாம் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், கண்டிப்பாக வண்டலூர், கேளம்பாக்கம் இந்த மாதிரி ஒரு கிராமம் சார்ந்த ஏரியாக்களில் நம்ம நிறையா பண்ணலாம், அங்கே இடங்கள்லாம் இருக்கும். அப்படி இல்லை, சிட்டிக்குள்ளே இருக்கவங்க உங்கள் ஊரில் இடம் இருக்குது அப்படி சொன்னால் நிச்சயமாக ஆட்களை வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கலாங்க. சரி, இப்போ வந்து ஒரு இடம் நமக்கு வந்து தேவைப்படுங்க. கண்டிப்பாக அது வந்து காலி இடமாக இருக்கலாம், அல்லது வீடோடு அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கிராமமாக இருந்தால் ஒரு 50,000 ரூபா அட்வான்ஸ் நீங்கள் கொடுத்து அந்த இடத்த நீங்கள் வந்து வாடகைக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்போ எத்தனை பெட்டை ஆடுகள் வாங்கணும்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு 20 பெட்டை ஆடுகள் நம்ம வாங்க வேண்டியிருக்குங்க. ஸோ அந்த 20 பெட்டையாடுகள் என்ன ரேஞ்சில் நீங்கள் வாங்க வேணும்னா, நீங்கள் வந்து அந்த பெட்டையாடுகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். ஸோ நான் வந்து ஒரு 7500 அப்படி நான் போட்டிருக்கேன். ஸோ ஒரு 7 மாதம் 8 மாதம் குட்டியை நீங்கள் வாங்கிட்டு அதை ஒரு 5 மாதம் நீங்கள் வளர்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அந்த பருவத்துக்கு வந்துடும். அந்த பருவத்துக்கு வர்றப்ப தான் நமக்கு அந்த இது கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7500 போட்டிருக்கேன், அதுக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாங்க. ஸோ இதை வேறு முறையாக அவங்க பண்ண முடியும், ஈஸியாக பண்ண முடியும்னு யாருக்காச்சும் இந்த தொழிலில் இருக்கவங்க இருந்தீங்கன்னா நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இந்த கமெண்ட்ஸை பார்க்குறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு 150,000 ரூபா அதுக்கு நான் போட்டிருக்கேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதை நீங்கள் 5 மாதம் 6 மாதம் நீங்கள் அதை வளர்க்கணுங்க. அதை வளர்ந்தால் தான் அதுக்கப்புறம் தான் அது வந்து ப்ரீடிங் வரும். அப்போ வரும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு நான் ஒரு 1 லட்சம் ரூபா நான் போட்டிருக்கேங்க. அப்புறம் நீங்கள் வந்து நம்ம சொன்னோம்ல பிராண்டிங் பண்ணுவீங்களா, இப்போ வந்து
உதாரணத்துக்கு ராஜா கோட் மில்க்னா ராஜா கோட் மில்க் இது பண்ணுவீங்க, பிராண்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்டிக்கர் அடிப்பீங்க, அதுக்குண்டான பாட்டில்ஸ் தேவையான பாட்டில்ஸ் ஆரம்பத்தில் வாங்குவீங்க, அந்த எல்லா செலவுக்கும் நான் வந்து ஒரு 50,000 நான் போட்டிருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350,000 நான் வந்து ஒரு மாடரேட்டாக ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் போட்டிருக்கேன். இது வந்து கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம், இடத்துக்கு இடம் இது வந்து நம்ம மாறுபடுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வந்து கோட் மில்க் பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு ப்ராஃபிட்டபுள் பிஸ்னஸுக்கு நிச்சயமாக இதை நம்மளால் பண்ண முடியும்னா நிச்சயமாக அது வந்து ஒரு ப்ராஃபிட்டபுள் பிஸ்னஸுங்க. ஸோ அக்ரி பேஸ்டு பிஸ்னஸ், ஸோ ஒரு விவசாயம் சார்ந்த பிஸ்னஸ்ஸு. இதில் வேல்யூ ஆடர்லாம் நிறைய நீங்கள் இந்த தொழிலில் இறங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியும். இந்த தொழிலில் இறங்குறதுக்கு முன்னாடி நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணணும். கிராமத்தில் பார்த்தீங்கன்னா முதியவர்கள் இருப்பாங்க. ஸோ நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஆட்டில் வந்து மாட்டில் பால் காக்கிற மாதிரி ஆடு அவ்வளோ ஈஸியாக நமக்கு வந்து பால் தராது. ஆனால் நிச்சயமாக நம்ம நல்ல முறையில் வளர்த்து நம்ம அந்த ஆடை வந்து பால் கொடுக்குற அளவுக்கு நம்ம பழகிட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறவருக்கு உண்டான பாலை வந்து அதிலிருந்து நம்ம எடுத்துடலாங்க. ஸோ ஒரு முதியவர்கிட்ட எக்ஸ்போர்ட் அந்த பழைய ஆளுகிட்ட நீங்கள் ஒரு அனுபவசாலிகிட்ட நீங்கள் பார்த்து பேசிக்கிறது நல்ல விஷயம். சரி, ஆகிட்டு இப்போ ப்ரீடிங் பீரியடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 5 எடுத்து வந்ததுக்கப்புறம் அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் 2 குட்டிலேருந்து 4 குட்டி போடுங்க. ஆடு வந்து 2 குட்டிலேருந்து 4 குட்டி போடணும்னு சொல்கிறாங்க. ஸோ மில்க் ப்ரொடியூஸ்டு அது எவ்வளோ மில்க் ப்ரொடியூஸ் பண்ணணும் அது வந்து ஆட்டுக்கு குட்டிக்கு தேவையான அளவுக்கு தேவையான மாடு மாதிரி ஒரே தான் கறந்துடாது, தேவையானப்போ ஆடு குடிச்சிக்கிட்டே இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம போடும்போது ஒரு 2 லிட்டர் அது கறந்த அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் கூட நம்ம அவ்வளோவுமே நம்ம எடுக்க முடியாதுங்க. நம்ம எவ்வளவு எடுக்கலாம் ஒரு ஆடுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 ml எடுக்கலாங்க. ஒரு ஆடுகிட்ட வந்து 300 ml எடுக்கலாம். அப்போ நம்மகிட்ட வந்து எத்தனை ஆடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20 ஆடு இருக்குங்க. அப்போ 20 ஆடுக்கு ஒவ்வொரு ஆடுக்கு 300 நமக்கு எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 6 லிட்டர் பால் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு அளவுக்கு அஷ்யூர்டாக நமக்கு கிடைக்கிது. நான் ஒரு வருஷத்துக்கு 365 நாள் அப்படின்னும் போது ஒரு 65 நாள் கூட விட்டுருங்களேன் அப்படின்னும் போது ஒரு 300 நாள் நம்ம கணக்கு வச்சா கூட ஒரு ஒஸ்கேஸே நம்ம வச்சா கூட நமக்கு கிடைக்கக்கூடிய வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய லிட்டர் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1800 லிட்டர் நமக்கு வந்து கிடைக்குதுங்க. அப்போ ஒரு நாளைக்கு 6 லிட்டர் கிடைக்குது, ஒரு 300 கணக்கு வச்சு நமக்கு வந்து ஒரு 1800 லிட்டர் கிடைக்குதுன்னு வச்சுக்கிறோம். ஸோ மார்க்கெட்டில் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நிறைய ஃப்ளக்ஷுவேஷன் இருக்குது. கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி 1000 ரூபா போட்டிருக்கான், 1500 ரூபா போட்டிருக்கான், 700 ரூபா 800 ரூபா அந்த மாதிரிலாம் போட்டிருக்கான். நான் என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா நீங்கள் ஆன்லைன்லேயோ அல்லது அடுத்தவங்களுக்கு கொடுத்து ஒரு ஹோல்சேலாக நீங்கள் கொடுக்கும்போது ஒரு 400 ரூபா அப்படின்னு எம்ஆர்பியில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சரியா, நீங்கள் வந்து நமக்கு உண்டான ரேட் வந்து ஒரு 350 ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து 350 ரூபா மணிக்கு ஒரு நாளைக்கு 6 லிட்டர் மணிக்கு ஒரு நாள் 30 நாளைக்கு நமக்கு வந்து ஒரு மாதத்துடைய வருமானம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 63,000 ரூபா. ஸோ நம்மகிட்ட வாங்கி விற்றாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக 50 ரூபா லாபம் கிடைக்கும். இப்போ நம்ம ஆன்லைனில் நம்ம டைரெக்டாகவே 400 ரூபா விற்றோம்னா நமக்கு 50 ரூபா எக்ஸ்ட்ரா தான் கிடைக்கும். அதை நான் எக்ஸ்ட்ரா அதை நான் போடவே இல்லை, ஏன்னா இதர செலவுகளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா வர அமௌண்ட்டை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரிட்டா, ஓகே. இப்போ நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 63,000 ரூபா நமக்கு வந்து லாபம் வருது, நமக்குரிய வருமானம் டேர்னோவர் வருது. அது நம்ம 12 மாதத்துக்கு கால்குலேட் பண்ணோம்னா 756,000 ரூபா அப்படின்றது வந்து ஒரு வருமானம் வருதுங்க. சரி, ரைட்டு. இப்போ இதில் வந்து ஒரு மாதத்துக்கு என்ன செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஆடுகிட்ட நம்ம வச்சுருக்கோம். 20 ஆடுகிட்ட வச்சுருக்கும் போது நம்ம வந்து ஒரு 20 ஆடுக்கு நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபா நம்ம தீனி நம்ம போடுறோம். கிராமமாக இருந்தால் இந்த காசு எல்லாமே ஃப்ரீ தான், நீங்கள் மேய விட்டுட்டு நீங்கள் வாட்டுக்கு இது பண்ணிக்கலாம், கத்திரிக்காய் கொடுக்கலாம், கஞ்சி கொடுக்கலாம், அப்படி இல்லை நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 10,000 ரூபா மணிக்கு 12 மாதத்துக்கு போட்டோம்னா 120 ரூபா அப்படின்றது நம்மளுடைய அந்த ஆட்டுக்கான தீனியான செலவுங்க. சரி, நீங்கள் லேபர் வச்சுருப்பீங்க, நீங்கள் லேபர் வச்சுருக்கும் போது அவங்க நீங்கள் ஒரு ஆளோ ரெண்டாலோ நீங்கள் வச்சுருப்பீங்க. நான் இருந்தாலும் வந்து நம்ம இதர செலவுகள் போக இதிலிருந்தும் ஒரு 5,000 ரூபா போடுற மாதிரி நான் போட்டால் கூட ஒரு 60,000 ரூபா நான் போடுறேங்க. அதுபோக நீங்கள் வந்து ஒரு டாக்டர் பண்ணிருப்பீங்க, அவர் வந்து டெய்லி செக் பண்ணுவார், அப்படி நீங்க ஏதாச்சும் மெடிசன் வாங்கி கொடுப்பீங்க, அதுக்கு ஒரு 5,000 ரூபா செலவு வச்சுக்கிட்டா கூட, ஒரு மாசத்துக்கு வச்சுக்கிட்டா கூட ஒரு வருஷத்துக்கு வந்து 60,000 ரூபா செலவுங்க. அப்போ டோட்டலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து நமக்கு வந்து 240,000 ரூபா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கிராஸ் இன்கம்ல நம்மளுடைய செலவு வந்து பார்த்தீங்கன்னா 240,000 ரூபா அப்படின்றது வருது. நீங்க இதர செலவுகள் நமக்கு எக்ஸ்ட்ரா வரும்போது, எக்ஸ்ட்ரா பால் அதெல்லாம் வரும்போது நீங்க ரெண்ட் இருந்தா ரெண்ட் அந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துக்கலாம். அதுபோக தான் நான் வந்து ஒரு ஃபிக்ஸடான ஒரு அமௌண்ட்டை நான் போடுறேன். சரி, ரைட்டு. இப்போ வந்து என்ன இன்கம் வருது நமக்கு பாலில், 756,000 ரூபா அப்படின்றது வருஷத்துக்கு நமக்கு வந்துடுதுங்க. இது போக நமக்கு வந்து 12 மாதத்துக்குள்ளான எக்ஸ்பென்ஸ் 240,000 ரூபா நம்ம கழிச்சிட்டோம்னா நம்மளுடைய வருமானம் பேலன்ஸ் ஆசி நெட் ப்ராஃபிட் அப்படின்றது வந்து 516,000 ரூபாங்க. அந்த 516,000 ரூபாயை நம்ம வந்து மாத கணக்காக பார்த்தோம் சொன்னால் ஒரு 43,000 ரூபா அப்படின்றது வந்து ஒரு அற்புதமான வருமானம். இதில் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா செலவுகளெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க, அது இடத்துக்கிட மாறுபடும்ல. நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக 43,000 ரூபா வருது. இது போக வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாங்க ஒரு நமக்கு ஒரு சூப்பரான ஒரு அடிஷ்னல் இன்கம் இருக்குங்க. சரிங்களா, அதுலேயுமே நீங்கள் மற்ற எக்ஸ்பென்சஸையும் மீட் ஓவர் பண்ணலாம். 20 ஆடு வந்து நமக்கு வந்து 2 குட்டி போடுதுங்க. அப்போ நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு கணக்காக நம்ம வச்சுருக்கோம். அப்போ ஆடு வந்து ஒரு வருஷத்துக்கு கணக்காக நமக்கு வந்துடும்,
ஒரு வருஷத்துக்கு கணக்காக வந்தபோது ஒரு வருஷத்துடைய ஆடை ஓடுறதுடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 8,000 ரூபா 10,000 ரூபா அந்த ரேஞ்சுக்கே போயிட்டுருக்கு. ஆனால் நான் என்ன போட்டிருக்கேன் சொன்னால் நமக்கு 20 ஆட்டில் 40 குட்டி நமக்கு 20 ஆட்டில் 40 குட்டி நமக்கு கிடைக்குது. அப்போ மொத்தம் வந்து நமக்கு எவ்வளோ ஆச்சு, ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு 20 ஆடு இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 40 குட்டி கிடைக்குது, மொத்தம் நம்மகிட்ட 60 ஆடு இருக்குதுங்க. ஸோ 60 ஆடை நம்ம அடுத்த வருஷத்துக்கு உண்டான ப்ரீடிங் அந்த மாதிரி 20 ஆடை வச்சுட்டா கூட மீதி வந்து 40 ஆடை நம்ம விற்றுடலாம், 40 ஆடை நம்ம விற்றுடலாம். ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சொன்னால் 8,000 ரூபா 10,000 ரூபா 12,000 ரூபாய்க்கெலாம் ஆடு போது அவ்வளோலாம் நான் ரேட்டு போடல, வெறும் 4,000 ரூபா நான் போட்டிருக்கேன் சரிங்களா. 40 ஆடுக்கு 4,000 ரூபா மணிக்கு நான் போட்டேன்னா நமக்கு அதிலிருந்து வருஷத்துக்கு ஒரு 1,60,000 ரூபா வருது. ஸோ அந்த கால்குலேஷனையும் நம்ம ஏற்கனவே நம்ம கிடச்ச அந்த 43,000 ரூபா கால்குலேஷன் நம்ம போடும்போது இந்த 1,60,000 ரூபாய் நம்ம வந்து 12 மாதத்துக்கு நம்ம வந்து டிவைட் பண்ணோம்னா 13,333 ரூபா வருதுங்க. அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 56,000 ரூபா வருமானம் அப்படின்றது வந்து இது ஒரு சூப்பரான வருமானம்ங்க. நிச்சயமாக இந்த தொழிலை வந்து பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்களும் பண்ணலாம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், அதாவது விவசாயத்தில் கொஞ்சம் தேர்ந்தவங்கிட்ட கொண்டு போய் பேசி இந்த ஆடில் வந்து பால் நம்ம எடுத்துட முடியுமா செய்ய முடியுமான்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடச்சுன்னா நிச்சயமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் தயவுசெய்து உங்களுடைய நம்பரை போடுங்க. இல்லை இந்த பிஸ்னஸ் பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா தயவுசெய்து நம்பரை போடுங்க. நிச்சயமாக அது ஒரு பெரிய லெவல் பிஸ்னஸ்ஸு. ஸோ ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உண்டான இன்ஃபர்மேஷனை நான் கொடுத்துட்டேன். கண்டிப்பாக இந்த தொழில் தெரிஞ்சவங்க நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தொழிலை பண்ணணும்னு நினைக்கும்போது நிச்சயமாக ஒரு மார்க்கெட் சர்வே அண்ட் ரிசர்ச் எடுத்துகிட்டு உள்ளே இறங்குங்க. வேறு ஏதாச்சும் எனக்கு ஏன்ட்ட டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக என்னையும் கூப்பிடுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவு பண்ணுறேன். ஸோ உங்களால் பண்ண முடியும் பொருளாதாரத்துக்கு நீங்கள் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்படிலாம் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணுற முறையிலையும் பண்ணால் கூட இது வந்து ஒரு இதர வருமானம், அதாவது பார்ட் டைம் வருமானமாக உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கைங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் லைக் பண்ணுங்கள். ஏன்னா லைக் தான் வந்து நமக்கு, லைக் பண்ணும்போது தான் உங்களுக்கு அடுத்த இந்த வீடியோ வந்து அடுத்தவங்களுக்கு போய் சேரும், நிறைய பேருக்கு போய் சேரும். கண்டிப்பாக இதனால் ஒருத்தவங்க ரெண்டு பேரும் பெனிஃபிட் அடைஞ்சாலே நம்மளுடைய நோக்கம் நிறைவேறுச்சுன்ற ஒரு திருப்தி நமக்கு இருக்குங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வித் மூஸா.